வகுப்பு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பாடம் வேதியியல் அலகு ஏழு பாடத்தலைப்பு வேதிவினை வேகவியல். இந்த பாடத்தில் நம்ம முந்தைய கிளாஸில் மோதல் கொள்கை பற்றிய விவரங்களை பார்த்தோம். பொதுவாக மூலக்கூறு மோதல் நிகழ்ந்து வினைபுடு பொருள் விளைபொருளாக மாறுது. இந்த மோதல்கள் இரு வகையில் சொல்லலாம். ஸோ நேர் வகை மோதல்னும் பக்க விளைவு மோதல்னு சொல்கிறோம். ஸோ பக்க விளைவு மோதலோட நேர் விளைவு மோதல் அதிகளவு வினைபுடு பொருளை தந்தன்னு சொல்கிறோம். மேலும் சில வினைகள் வெப்பநிலை பொறுத்து மாறுபாடு ஏற்படுகின்றது, அதனுடைய வினையின் வேகம் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். அதை பற்றின கான்செப்ட் தான் நம்ம அடுத்து பார்க்குறது. அர்னியஸ் சமன்பாடு சொல்லியிருக்காங்க. இந்த அர்னியஸ் சமன்பாடு வினை வேகத்தின் மீது வெப்பநிலையின் விளைவு பற்றி சொல்லுது. ஸோ ஒரு வினை வேகம் அதிகரிக்குமா குறையுமா வெப்பத்தை பயன்படுத்தும் போதுன்றதை அர்னியஸ் ஆய்வு பண்ணார். அதன்படி பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும் போது வினை வேகமும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காரு. எனினும் சில வினைகளுக்கு இது விதிவிலக்காக அமையும். எல்லா வினைகளும் எக்ஸோதெர்மிக்காக இருக்கிறதில்லை, எண்டோதெர்மிக்காகவும் இருக்கிறதில்லை. ஸோ அது மாறுபட்ட கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்ட தன்மை அமையும். ஆனால் பெரும்பாலான வினைகள் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதனுடைய வினை வேகம் அதிகரிக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ தோராயமாக ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் போது வினை வேகம் தோராயமாக 2 மடங்காக அதிகரிக்கலாம் என சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு செயல்பாடு எடுத்துக்கிறோம். அதில் வினை வேகத்தின் மீது வெப்பத்தின் விளைவினை புரிந்து கொள்ள நாம் இந்த சோதனை செய்கிறோம். 2 சோதனை குழாய்கள் எடுத்துக்கொண்டு அவைகளை ஏபி என பெயரிடுறோம். இதில் ஏவில் குளிர்ந்த நீரும் ஒரு துளி பினாப்டின் நிறங்காட்டியும் சேர்க்குறோம், கூட மெக்னீஷியம் துருவல் சேர்க்குறோம். இதே மெக்னீஷியம் துருவல் பினாப்டின் என்ற பீன்ற சோதனை குழாயில் ஒரு 5 ml சூடான நீர் சேர்த்துக்கிறோம். ஏவில் குளிர்ந்த நீர், பியில் சூடான நீர். இப்போ 2 சோதனை குழாயை நம்ம கவனிச்சோம்னா பியில் உள்ள கரைசல் இளஞ்சிவப்பு நிறமாக மாறுது, அதுவே ஏவில் உள்ளது ஏற்படுறதில்லை. ஏன் என்ன காரணம்னா சூடான நீர் மெக்னீஷியத்தோட வினை புரிந்து நமக்கு ஹைட்ராக்சைடு ஓஹெச் மைனஸ் தருது. அப்போ பேஸ் கொடுத்தா காரத்தை முன்னது இந்த பினாப்தின் இளஞ்சிவப்பாக மாறுன்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அதனால் பியில் இருக்கிற சோதனை கூட இளஞ்சிவப்பாகவும் ஏவில் இருக்கிறது ஓஹெச் மைனஸ் மெக்னீஷியம் 2+ அயன் உருவாகாததுனால அது நிறமற்றதாகவும் காணப்படுகிறது. ஸோ இதிலிருந்து நமக்கு வெப்பத்தினால் கண்டிப்பாக வினை வேகத்தில் மாற்றம் ஏற்படுதுன்றது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அறை வெப்பநிலையில் சில வினைகள் நடக்காமல் கூட இருக்கும். அந்த வினைகளை நம்ம உயர் வெப்பநிலை கொடுக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். உதாரணமாக ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நீர் தரும் வினையில் நம்ம சாதாரண ஆய்வக வெப்பநிலையில் செயல்படுறதை விட மின்சாரத்தை கொடுத்து அதனுடைய மின்சார சார்ஜஸ் கொடுக்கும்போது அதிக வெப்பத்தை ஏற்பட்டு H2O உருவாகும். பெரும்பாலும் வினையின் வினைவேகமான மாறிலியாக செயல்படுத்த சொல்லியிருக்காங்க. E·Ae·RT நேர்த்தகவல் தான் இருக்கும். இது வெப்பநிலை பொறுத்து வினைவேகம் மாறுபடுவது என அர்னியஸ் கருதினார். இந்த மாறுநிலை கண்டிப்பாக வெப்பநிலை பொறுத்து மாறுது, மாறிலி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கும்போது அவர் இந்த மோதல் மூலக்கூறினுடைய அதிர்வெண்ணை ஏன் கொடுத்தாரு. ஸோ எத்தனை மூலக்கூறு மோதுகிறதோ அதனுடைய மொத்த எண்ணிக்கை நம்ம ஏன்ற அதிர்வெண் காரணியை தொடர்புபடுத்துகிறோம். தேர்ஃபோர் ஃபார்முலா படி K=A·E·Ae·RT இதை வந்து அர்னிஷினுடைய சமன்பாடுன்னு சொல்லலாம். இதில் R என்பது வாயு மாறிலி, E என்பது கிளர்வு ஆற்றல், T என்பது வெப்பநிலை சார்ந்தது. எனவே அதிர்வெண் காரணி எந்த ஒரு தன்கிட்ட ஒரு யூனிட்டும் இல்லாதனால கண்டிப்பாக இது வெப்பநிலை பொறுத்து அமையாது அதனுடைய மோதல்கள். ஆனால் ஆக்டிவேஷன் எனர்ஜி மாறப்படக்கூடியது. ஆக்டிவேஷன் எனர்ஜி மாறினா மோதல்கள் கண்டிப்பாக மாறக்கூடியதாக அமையும். எனவே ஈஏ என்பது கிளர்வு ஆற்றல் ஆகும். ஒரு மூலக்கூறானது வேதிவினை புரிய பெற்றிருக்க வேண்டிய குறைந்தஜ ஆற்றல் இது அரினிஸ் கருதினார். எனவே சமன்பாடு நம்ம லாக் எடுக்கிற ரெண்டு பக்கமும் LnK=Le·Ae·RT. ஸோ இந்த லேர்னுக்கு இ மதிப்பு 1 என இருக்கிறதுனால அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா LnK=Le·Ae·RT கிடைக்கும். இந்த மதிப்பு நம்ம Y=MX+C வடிவத்துக்கு மாத்திரம். இது நேர்கோட்டினுடைய சமன்பாடு. இது நம்ம லேர்ன் கேவுக்கும் வெர்சஸ் 1/T இடையே வரைபடம் வரையும் போது −Ae·R சாய்வாக உடைய ஒரு நேர்கோடு கிடைக்கிறது. நேர்கோடு கிடைக்கிறதுனால இந்த மதிப்பு மாறாத விநியோக மாதிரி பெற்றிருக்கும்னு சொல்கிறோம். இதை பயன்படுத்தி கிளர் வாட்டரில் ஈஸியாக கணக்கிட முடியும். தெர்ஃபோர் 2 வகையான விஷயம் கவனிக்கணும். 1 வெப்பநிலை
ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை எத்தனை டிகிரி இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ T1 வந்து T2. அதேபோல் வெப்பநிலை பொறுத்து K1 K2 எந்த அளவுக்கு மாறுது. ஸோ அதை நம்ம இன்புட் பண்ணும்போது K1க்கு உண்டானது T1 வேல்யூ சார்ந்திருக்கு, அதேபோல் K2க்கு உண்டானது T2 வேல்யூ சார்ந்திருக்கு. இது ஏற்கனவே இருக்கிற அந்த ஈக்குவேஷன் அரினிஸ் ஈக்குவேஷனில் இன்புட் பண்ணோம்னா கிடைக்கிது, லேர்ன் K1 ஈக்குவல் டு லேர்ன் ஏ மைனஸ் EA/RT1, தென் லேர்ன் K2 ஈக்குவல் டு லேர்ன் ஏ மைனஸ் EA/RT2. தென் ஏவுக்கு ஏ நம்ம கழிச்சோம்னா கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் கிடைக்கக்கூடியது நம்ம லேர்ன் K2 மைனஸ் லேர்ன் K1. இது வந்து லாக் ஏ மைனஸ் லாக் பி மாதிரி, இதை A/B மாற்றிக்கிறோம். ஸோ அதர் பார்த்திங்கன்னா T1 மைனஸ் இந்த பக்கம் சேஞ்சஸ் ஆகிறதுனால நமக்கு T2-ஐ அந்த பக்கம் கொண்டு போகிறோம். எனவே T1 T2 LCM எடுத்தோம்னா T1 T2 இன்ட்டு T2 T1 கிராஸ் மல்டிபிளில் கிடச்சிரும். தேர்ஃபோர் லேர்னை நம்ம லாகாக மாற்றுறதுக்கு, அதாவது இயர் லேர்னை சாதாரண லாகரை நம்ம மாற்றும்போது 2.303 ஆட் பண்ணுறோம். இந்த 2.303 நம்பர்ஸை ரைட் சைட் கொண்டு போனால் டிவைட் ஆகிடும் மல்டிபிள் இருக்கிறது. தென் இந்த வேல்யூ தான் நம்ம இஏ வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஃபார்முலா. எனவே T1 மற்றும் T2 வெப்பநிலையில் வினைவேக மாறிலின் K1 மற்றும் K2 ஆகியவற்றின் மதிப்புகளிலிருந்து மேற்கொண்ட சமன்பாட்டினை பயன்படுத்தி கிலோ வாட்டர் இஏ கண்டறியலாம். உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 400 கெல்வின் மற்றும் 200 கெல்வின் ரெண்டு விதமான டெம்பரேச்சரில் வினைவேக மாறிலி 0.04 மற்றும் 0.02 கிடைக்குது. இதில் 400 கெல்வினுக்கு 0.04 200 கெல்வின் 0.02 இருக்குதுன்னா அவருடைய கிலோ வாட்டர் எப்படி கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். அந்த ஃபார்முலா படி லாக் K2/K1 ஈக்குவல் டு EA/2.303 R இன்ட்டு T2 மைனஸ் T1/T1 T2. இதில் T2 அதிக அளவு வெப்பநிலையே, அதனால் 400 கெல்வின். இதுக்கு K2 0.04, தென் இனிஷியல் தொடக்கத்தில் 200 கெல்வின் இருந்து, தேர்ஃபோர் இதனுடைய K1 0.02. ஸோ இதை நம்ம இன்புட் பண்ணோம்னா லாக் டூ, ஸோ இஏ வேல்யூ இதெல்லாம் சேர்த்து தரும்போது இஏ ஈக்குவல் டு 2305 ஜூல் மோல் இன்வெர்ஸ் அளவு இஏ வேல்யூ எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் இன்னொரு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுட் இருந்தால் இண்டிவிஜுவலாக கேளுங்கள். அடுத்து பார்க்க போகிற தலைப்பு வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் சொல்லுவோம். இந்த வினைவேகத்தை எந்தெந்த தன்மையில் பாதிக்கக்கூடியது அப்படின்னா, ஃபஸ்ட் 1 வினைவுப் பொருட்களின் நிலைமை மற்றும் ஈவு, வினைவுப் பொருட்களின் செறிவு, வினைவுப் பொருட்கள் புறப்பரப்பளவு, வினையின் வெப்பநிலை, வினைவு மாற்றியை பயன்படுது. பொதுவாக வினைவுப் பொருட்கள் நிலைமை ரொம்ப முக்கியம், அது திரவமாக இருக்கா திடப்பொருளாக இருக்கா வாயுவாக இருக்கா அதை பொறுத்து. அதேபோல் அதில் இருக்கிற ஈவு வேதிப்பொருளின் ஈவு, வினைப்பொருள் செறிவு நிறைய பொருள் எடுத்துக்கிறோமா அல்லது செறிவு குறைஞ்சி எடுத்துக்கிறோமா அதை பொறுத்து வினைவேகம் அதிகரிக்குமா குறையுமான்னு சொல்லலாம். பொருட்களின் பரப்பு, வினைப்பு பொருட்கள் பரப்பளவு அதிகரிக்க அதிகரிக்க வினைவேகம் அதிகரிக்கும், ஏன்னா அதிக அளவு இடத்துல பரப்பு கவரப்படும் அப்படின்றத கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து வினையின் வெப்பநிலை, வெப்பநிலை பொறுத்து இப்போ சொன்னால் 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும்போது 2 மடங்கு ஆகும்னு, அதை பற்றின விஷயங்கள் எந்தெந்த கண்டிஷனில் எந்தெந்த வெப்பநிலையில் இந்த வினைவேகம் அதிகரிக்கும் அல்லது குறையும் அதை பற்றி பார்க்க போகிறோம். வினைவு மாற்றியை பயன்படுத்துதல், வினைவு மாற்றி பொதுவாக கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம், இது பயன்படுத்தும் போது வினைவேகத்தை அதிகரிக்குதா அல்லது குறையுதா, அதனுடைய தாக்கம் என்ன, அதை பற்றின விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். See you next class.